தேனீக்களோட வாழ்க்கை முறைய பார்த்தா நாங்கெல்லாம் ஆரறிவு படைச்சவங்கப்பான்னு சொல்றதுக்கே நாம யோசிப்போம். ஒரு கூட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான தேனீக்கள்ல ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு குழுவை அமைச்சு மனுஷனை விட அபாரமா செயல்படுதுங்க. உலகில் தேனீக்கள் இல்லாம போனா உயிரினங்களோட சூழலியல் சுழற்சி கடுமையா பாதிக்கப்பட்டு அதன் விளைவாகவே மனித குலமே அழிய வாய்ப்புண்டுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அப்படிப்பட்ட தேனீக்களின் மகத்துவத்தை உலகறிய செய்யும் விதமாகவும் ஆண்டுதோறும் மே 20 உலக தேனீக்கள் தினமா அனுசரிக்கப்படுது. மனுஷனுக்கு எல்லா வகையிலையும் முன்னோடியாக இருப்பது தேனீக்கள் தான் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? நம்ப முடியல அப்படின்னாலும் அதுதான் நிஜம். அந்த நிஜத்தோட தொகுப்பு இது. சதுரமான ஒரு அறையை விட அருங்கோண வடிவமுள்ள அறையில தான் அதிக இட வசதி இருக்குங்கிறதால அந்த வகையான அறைகளை பல விஷயங்களுக்கு மனுஷன் பயன்படுத்துறான். இத அவனுக்கு சொன்னதே தேனீக்கள் தான். தேன் கூட்ட கவனிச்சு பாத்தீங்கன்னா அருங்கோண வடிவ அறைகளா இருக்கும். அதுலதான் தேனை சேமிச்சு வைக்குது தேனீக்கள். நாகரிகத்துக்கு நாம தான் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு அடிதடி, ஜாதி, மத சண்டை, வன்முறைய வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட்டு வாழ்க்கை முறைய சரியா கடைபிடிச்சிட்டு இருக்கிறது பூச்சிகள் மட்டும்தான். எறும்பு, கரையான், தேனி, குளவின்னு கூட்டம் கூட்டமா உண்டு உறங்கி காலத்தை கழிக்குதுங்க அந்த பூச்சிகள் எல்லாம். தேனீக்களோட வாழ்க்கை முறைய பார்த்தா நாங்கெல்லாம் ஆறறிவு படைச்சவங்கப்பான்னு சொல்றதுக்கே நாம யோசிப்போம். ஒரு கூட்டுல இருக்கிற ஆயிரக்கணக்கான தேனீக்கள்ல ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு குழுவை அமைச்சு மனுஷனை விட அபாரமா செயல்படுதுங்க தேனீக்கள். கூட்டுல இருந்து எந்த திசையில எவ்வளவு தூரத்துல எந்த பூவுல தேனி இருக்குங்கிறத பாத்துட்டு வந்து அத நடன மொழியில சொல்றதுக்காக தகவல் தொடர்பு குழு சொல்ற தகவலை போய் புரிஞ்சுக்கிட்டு அதுங்க சொன்ன திசையில போய் தேனை எடுத்துட்டு வர பொருள் சேமிக்கும் குழு. தேனை எடுக்க போய் குறிப்பிட்ட பூவுல உட்கார்ந்ததுமே அதுல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தால உடம்பு சரியில்லாம போயிடுற தேனீக்களுக்கு வைத்தியம் பாக்குற மருத்துவ குழு. மருத்துவத்துக்கு பயன் இல்லாம இறந்து போற தேனீக்களை கூட்டுல இருந்து அப்புறப்படுத்துற துப்புரவு குழு. இளம் தேனீக்களை பராமரிக்கிற தாதிக்கள் குழு. இப்படி ஒரு ஒழுங்கோட தேனீக்கள் வாழ்ற வாழ்க்கைய பார்த்தா நாமெல்லாம் சும்மான்னு வாய் விட்டு உங்களையும் அறியாம கூப்பாடு போடுவீங்க. ஒரு கூட்டுல ஆயிரக்கணக்கான தேனீக்கள் இருந்தாலும் ராணி தேனி ஒரே ஒரு ஆண் தேனியுடன் ஒரே ஒரு முறை மட்டுமே கூடி வாழ்நாள் முழுவதும் முட்டையிடும். ராணியுடன் கூடின அந்த ஆண் தேனி உறவு முடிஞ்சதும் இறந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த ராணி தேனி வேற எந்த ராஜாவோடும் கூடாது. இப்படி ஒரு ஒழுங்கு அதுங்களோட வாழ்க்கையில இருக்கிறத கேட்டா பிரமிப்பா இருக்குது. இப்படியெல்லாம் கட்டுப்பாடோட வாழ்ற அந்த தேனி கூட்டம் முழுக்க முழுக்க வாழ்றது தனக்காக இல்லைங்க, ஊருக்காக, உலகத்துக்காக, பல்வேறு ஜீவராசிகளுக்காக அதுங்க வாழுது. அதாவது அயல் மகரந்த சேர்க்கை மூலமா தாவர இனங்களை வாழ வைக்குது. ஆடு, மாடு, மனுஷன், புழு, பூச்சின்னு பல ஜீவராசிகளுக்கு உணவு கிடைக்கிறதே இந்த தாவரங்களால தானே. அத விவசாயம்ங்கிற பேர்ல நாம ஒரு தொழிலாக்கி காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கோம். உலகத்துல இருக்கிற அதி உன்னதமான புனித தொழில முதல்ல இருக்கிற ஒரு தொழில்னா தேனீக்கள் செய்யற மகரந்த சேர்க்கைய சொல்லலாம். கிட்டத்தட்ட நாம செஞ்சுகிட்டு இருக்க விவசாயத்துக்கும் மேலான தொழில். ஏன்னா தேனீக்கள் மகரந்த சேர்க்கையாலதான் விவசாயத்துல மகசூலே கிடைக்குது. தேனீக்கள் விவசாயம் இல்லைன்னா மனுஷ மக்க மட்டும் இல்லைங்க, எந்த ஜீவராசியுமே இங்க உயிர் வாழ முடியாது. அதனால தேனீக்களை இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசியுமே கை தொழணும் சூரியனுக்கு இணையா. ரொம்ப நாளா பூவெடுக்காத மரங்களுக்கு பக்கத்துல தேன் பெட்டிய வச்சா கொஞ்ச நாள்லயே அந்த மரம் பூவெடுக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிற தேனும் நமக்கு கிடைக்கும். இப்படி மகசூலை அதிகரிச்சு தேனுங்கிற அற்புதமான அமுதத்தையும் கொடுத்து நமக்காகவே வாழ்ற தேனீக்களுக்கு நாம எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஆனா பயிர்களுக்கு பூச்சி மருந்து தெளிக்கிறேன்னு பேர் வழின்னு அந்த தேனீக்களை எல்லாம் பரலோகம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நன்றி கடனா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம்.